Hello friends, welcome. In this video, we will talk about the So, so நம்ம ஆரம்பத்துல போட்ட ஸ்ட்ரோக்கு கூட போகோ சின்ன ஐட்டே போவோம் சோ அப்ப அதுல தான் உங்களுக்கு பாதியாக்கு முறை வந்து அத பத்தி தான் இதெல்லாம் சொல்ல வராங்க அதாவது ஒரு ஸ்ட்ரோக்கை நம்ம ஆரம்பத்துல ஃபுல்லா படிச்சிருப்போம் சோ அதுவே சின்னதாக்குறது எப்படி அப்படிங்கிறது சின்னதாக்குறது வெட்டு முறை அப்படினு சொல்றது சோ நட்பு அப்படினு சொல்லும்போது ந இட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கனா இட்ங்கிறது சந்தி சந்தி எழுத்து நட்பு அப்படிங்கிறது நடுல வர ஒரு சந்தி எழுத்து நட்பு சோ இந்த சந்தி எழுத்தை காட்டுறதுக்காக நான் இட் அப்படின்னு வரும்போது நான் வந்து சின்னதாக போட்டோம் அப்படின்னா அந்த சந்தி எழுத்து வரதா அர்த்தம் ஸோ நட்பு வடக்கு வ ட வட அப்படின்னு சொல்லும்போது வடக்கு அப்படின்னா இட்டு இட்டு மாதிரி தான் அர்த்தம் அது வடக்கு வட்கு வடக்கு அப்படிங்கும்போது பத்மநாபன் பத் அப்போ ப இத் அப்படிங்கிறப்ப ப அங்கே அங்கே இத்து இம்மு இன்னு ஏதோ ஒன்று வருதுங்கிறதுனால பாவை வந்து சின்னதாக போடும்போது பத் பத்மநாப இன் பத்மநாபன் மகாத்மா மா ஹா ஹாத் ஸோ அங்கே ஒரு புள்ளி வச்சு எழுத்து வருது ஹாத் அப்படின்னு வரும்போது ஹாவை வந்து சின்னதாக போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு சந்தி எழுத்து வரா மாதிரி அர்த்தம் ஸோ ஹாத்மா ஜட்கா ஸோ ஜாவை வந்து சின்னதாக போட்டுக்கணும் ஜ இட்கா அதாவது பாதியாக்கு முறை பாதியாக்கு முறைங்கிறது உதாரணத்துக்கு வந்து ஜாவை வந்து இப்படி தான் போடுவோம் அப்படின்னா அதை பாதியாக போடணும் ஜட் ஜெட் இப்போ ஜெட்டுன்னு சொல்லும் போதும் பாதியாக போட்டுக்கணும் ஸோ அப்படின்னா என்னென்னா ஜெட்டுன்னு அர்த்தம் ஸோ ஜெட் அப்படின்னு வரும்போது ஜெட் ஐடி ஐடி அப்படின்னு வரும்போது ஐடி வந்து ஐடிக்கு வர முடியாது ஸோ ஐடியை ஃபுல்லாக தான் போட்டாகணும் ஸோ ஐடி அப்படி தான் போட்டாகணும் அப்போது இந்த ஜெட்னு வரும்பொழுது மட்டும் ஜெட் அப்படின்னு போட்டுக்கலாம் ஸோ ஜெட் அப்படின்னு வரும்போது ஜே ஸோ ஜேக்கு நடுவில் ஒரு புள்ளி வச்சுக்கணும் ஜெட் ஜெட் ஏ சிம்பிள் வருது ஸோ ஜெட் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இது எதுக்கு இந்த பாதியாக்கு முறை அப்படின்னா எல்லாமே ஒரே காரணத்துக்காக தான் டைமை மிச்சம் பண்ணுறது நம்ம வந்து குயிக்காக அந்த ஸ்ட்ரோக்கை போட்டு முடிக்கிறது இந்த ஒரு காரணத்துக்காக தான் அந்த பாதியாக்கு முறை ரெண்டாவது நம்மளோட டைமை மிச்சம் பண்ணுறதுக்காகவும் குயிக்காக எழுதுறதுக்காகவும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெட்கா மட்கலம் மட்கலம்னு சொல்லும்போது ம இட் அப்போ மட் அப்படின்னு சொல்லும்போது மாவை போட்டு மாவை மாவை போட்டு இட்கலாயும் அப்படி போகிறதுக்கு பதிலாக மட்கலம் மட்கலம் இப்போ சின்னதாக போட்டாலே அதில் ஏதோ ஒரு சந்தி எழுத்து இருக்கிறதா அர்த்தம் மட்கலம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட பாதியாக்க பெறும்போது பாதியாக்க ஆக்க பெறும்போது முறையே இட் இட்ட என்பதை குறிக்க எடுத்துக்காட்டாக ஆட்டம் ஹா இட்ட இட்டங்கிறதுக்கு சின்னதாகும் இட்டயம் ஆட்டம் குற்றச்சாட்டு கு இற்ற ஸோ இற்ற சிம்பிள் போடணும் இச்சாட்டு குற்றச்சாட்டு அட்டிகை அட்டிகை அட்டி 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 ஸோ ஆவை போட்டு இட்டி இட்டிக்கு டாக்கு பாதியாக்கிட்டாங்க இட்டி அட்டிகை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இட்டிலி இ இட்டிலி இட்டிலி மடக்கு ம ட மடக்கு மடக்கு நடப்பு 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 மட மடக்கு சிந்தனை சி இந்த இந்த அப்போ சின்னதாக்கணும் இந்த போகக்கூடாது சி இந்த அப்படி போகாமல் சி இந்த நை ஸோ சிந்தனை சிந்தனை ஸோ இதை இப்படி வேணால் போகலாம் சி இந்த நை சிந்தனை சி இந்த சி இந்த நை சிந்தனை எப்படி வேணால் போடலாம் ஸோ இந்த அப்படிங்கிறத அப்படி கொடுக்கலாம் நடுவர் நடு நடுவர் ஸோ நடுவர் அப்படி போவாங்க நடுவர் அப்படி போவாங்க நடுவர் அவ்வளோதான் நடுவர்
நடுவர் நடுவர் முதலியோர் 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 ஓர் அப்படிங்கிறது சொல்கிறது முத முதலியோர் முதலியோர் பாதியாக்கப்பட்ட கோடுகளின் ஆரம்பத்திலே முடிவிலோ சுழி குக்கி ஆகியவை சேர்க்கப்படலாம். சப்தமி ச இப்த மி சப் இப்த இப்தங்கிறது முன்ன சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ சுழியோட இந்த பாதி கூட சேர்க்கறது எப்படிங்கிறது சொல்கிறாங்க. சப்தமி சாஸ்திரம் சா இஸ் இஸ்தி 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 அப்படிங்கிற சவுண்டு இஸ்தி ர இம் சாஸ்திரம். நிபந்தனை நீ ப இம் நீ ப இம் மை. ஸோ நிபந்த் பந்துங்கிறத அவங்க சின்னதாக்கிறேன் பந்தனை அப்போ தாவையும் குறைச்சிடறாங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. பந்தகம் பந்தகம்னு சொல்லும்போது பந்து. ஸோ பாவை சின்னதாகிட்டால் பந்து பட்டு பந்து பல் பர் ஸோ பர்ருக்கு வராது சாரி பந்து அப்போ பட்டு அப்போ இதுக்கெல்லாம் சின்னதாக்கணும் பந் த கயம் அது புரியாமன்னு நான் சொல்கிறேன். பந் த கயம் பந்தகம் ப இந்த பந் த கயம் பந்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பந்தகம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மட்டமாய் மட் மாய் மட் மாய் வர்த்தகம் வர்த்த வர்த்தகம். ஸோ அது குக்கி வர எழுத்தையே சின்னதாக்கிடலாம் வர்த்தகம். இப்போ வர்த்தகம் வர்த்தகம் அப்போ வர்த்த வர்த்தக இம் வர்த்தகம் வர்த்தக இம் வர்த்தக இம் வர்த்தகம். அடுத்து வைத்தியர் வை வைத் யர் வைத் வைத்துன்னு சொல்லலாம் வைத்தியர் அப்படின்னு சொல்லும்போது வைத்தியர் அப்படி சொல்லும் பொழுது வைத் வைத்யர் அப்போ அது வந்து வையை வந்து சின்னதாக போட்டுடுறோம் வாவை போடாமல் வை தி வைத் வைத்தியர். அதாவது ரெண்டும் இல்லை ஒரு சந்தி எழுத்துன்னு சொல்லலாம். ஸோ ச இட்டு இன்னு இரு இப்போ இம்மு வாத்தியம் வாத் யம் வாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடுறோம். அடுத்து தந்திரம் 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 தந்த் அப்படின்னு சொல்லும்பொழுது அது சின்னதாக்கிறோம். உதாரணத்துக்கு தந்திரம் அப்படின்னு சொல்லும்பொழுது தந்திரம் இப்படி போடலாம். ஸோ இதுதான் தந்திரம் த இன் தி ராயும் தந்திரம். அப்போ த இன் தி அந்த மூணு எழுத்தையும் ஒன்றா சேர்க்கணும்னா தந்திரம். அப்போ சின்னதாக போடும் தந்திரம் இப்போ சின்னதாக போடும்பொழுது அது நமக்கு வந்து அந்த இடத்துல இன்னொரு எழுத்து வரதா அர்த்தம் தந்திரம் சுதந்திரம் 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 நடக்க நட க நடக்க மீட்க மீ இக்க மீட்க யந்திரம் என் ய யாவையும் இந்தியும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. ஸோ ய இந்த ஒன்றா ய இந்திரயம் எந்திரயம் அப்படி போடுறத அவங்க என்ன பண்ணிட்டாங்க என் யாவை மட்டும் சின்னதாக போட்டுருவாங்க என் தீரயம் என் தீரயம் எந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க எந்திரம். நோட்டம் நோட் டயம் இட்ட இட்டக்கு போட்டாங்க நோ இட்டயும் அவ்வளோதான் நோ இட்டயும் நோ இட்டயும் நோட்டம் நோட்டம்னு சொல்லலாம் சாரி கீழே பண்ணும் நோட்டம் நீட்டம் 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 அதுதான் நீட்டம் நீட்டம். அப்போ பயிற்சி 53 நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ பயிற்சி 53 பார்த்துக்கோங்க. ஸோ பயிற்சி 53 ஸோ அதுக்கு பிற்பாடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இயந்திரம் எந்திரம் எந்திரம். அப்போ எந்திரம்னு சொல்லும்போது ஏ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக போடாமல் சின்னதாக போட்டுடுறாங்க. ஸோ எந்திரம் எந்திரம் இந்திராஜ இந்திரஜாலம் இந்திரஜாலயம் இந்திரஜாலம் ரத்தம் 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 ரத்தினம் 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 அசுரத்
அசுரத்தனம் 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 அது உங்களுக்கு புரியுது. ஆ போட்டு சு போட்டு ர அசுரத்தனம் ஆ போட்டு சு போட்டு ர தனம் அசுரத்தனம் அசுரம் அசுரத்தனம் அசுர அசு இங்கே ஒரு சொல்லி சுழிச்சிக்கிறாங்க அதுக்குள்ளாரே அசுரம் அசுரத்தனம் அசுரத்தனம் சூரத்தனம் சூரத்தனம் சூரத் சூரத்னம் இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் சூரத்தனம் சூரத்தனம் அது வந்து கொடுப்பது கொடு கொடு கொடுப்பது அப்போ கொடு கொடு கொடுப்பது டு இப் அப்போ சின்னதாக போட்டாங்க கோ டு இப்பது பது அற்புதம் ஆயிர் புதம் அற்புதம் முந்தி 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 பாண்டுரங்கன் பா பா இன்டு ர இங்க இன் பாண்டுரங்கன் குதிக்க குதிக்க அப்போ ரெண்டு க போட்டிருக்காங்க குதிக்க குதிக்க ஸோ குதிக்க 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 அடுத்து பட்டாடை பட்டாடைன்னு சொல்லும்போது பட்டாடை பட்டாடை இதை வந்து வெட்டி எழுதலாம் வெட்டி எழுதும் பொழுது ஒரே வாட்டத்தில் இருக்கும் பாதிக்கோடு முழுக்கோடு சேர்த்து எழுதப்படுவதில்லை இப்போது ரெண்டு கோடு ஒன்றா வருது இப்போ வந்து பட்டாடை இத்தனை டா வருது அப்போ இவ்வளோ பெரிய டாவாக போட முடியும் ஸோ அதுக்காக வெட்டிக்கிறாங்க ரெண்டாக வெட்டிக்கிறாங்க இதில் ரெண்டு மூணு டா இருக்குதுன்னு காட்டுறதுக்கு வெட்டிக்கிறாங்க ஸோ பட் இட்டா டை ப இட்டா டை ப இட்டா டை பட்டாடை பட்டினி பட் நீ பட் நீ பட்டினி கட்டிடம் க இட்டி ட யும் க இட்டி ட யும் கட்டிடம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் ந இஷ்ட யும் நஷ்டம் ந இஷ்ட யும் நஷ்டம் ந இஷ்ட யும் நஷ்டம் அடுத்து தீர்க்க திருஷ்டி தீர் தீர் க திருஷ்டி தீர்க்க திருஷ்டி அஷ்டமி அஷ்டமின்னு சொல்லும்போது அ இஷ்டமி அஷ்டமி அ இஷ்டமி அஷ்டமி இஷ்டமான 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 ஸோ பயிற்சி 54 ஸோ பயிற்சி 54 முடிச்சுருங்க ஸோ இது ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் அதாவது பாதியாக்கு முறை வெட்டு முறைன்னு சொல்லலாம் பாதியாக்கு முறைன்னு சொல்லலாம் அதாவது கஷ்ட இஷ்ட மஷ்ட தஷ்ட அப்போ இஷ்ட பஸ் பந்து மந்து கந்து ஸோ அந்த மாதிரி சந்தி எழுத்துக்களை குறிக்கோளாக வச்சுக்கணும் அப்படி தான் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அந்த சந்தி எழுத்தை சந்தி எழுத்தை கற்பனை பண்ணி தான் நீங்கள் அந்த சந்தி எழுத்து இந்து பந்து கந்து லந்து டன் பன் வின் லன் அப்படி வரும்பொழுது அந்த சந்தி எழுத்தை மையமாக வச்சு நீங்கள் அந்த ஸ்ட்ரோக்கை நீங்கள் போட்டுக்கலாம்